மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாளில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது வந்துச்சு. எங்கள் அம்மா நல்லா அவங்களே எழுந்து நடக்கிறாங்க, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர் வேலை செய்யாம இருந்தது, இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு நல்லா கையெல்லாம் தூக்குறாங்க. வெல்கம் டு புனர்ஜன். இங்க ஆல்ரெடி 5 டைம்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பேஷண்டோட ரிலேட்டிவ் இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன கேன்சர், அதோட அறிகுறிகள் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் புனர்ஜனுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருக்காங்க, பேஷண்டோட ரிலேட்டிவ் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சார்? என் பேர் கோபாலகிருஷ்ணன். எங்க இருந்து வரீங்க சார்? நான் இருக்கிறது கொக்கட்புல்லா, எங்க அம்மா தான் பேஷண்ட். அவங்க பேர் என்ன சார்? ராகவா. பேஷண்ட் பேர் ராகவாவா? வயசு என்ன இருக்கும்? 62 அப்படி இருக்கும். 62 இயர்ஸ். ஓகே. ஸ்டார்டிங்ல என்ன கேன்சர்னு சொல்லி இங்க வந்தீங்க? ब्रेस्ट கேன்சர்னு நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல காட்டினோம். அது 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரீட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எதுவும் சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஓகே. டாக்டர் சொன்னாங்களா சார்? ஆமா, டாக்டரே சொன்னாங்க. ஓகே. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இங்க புனர்ஜன் நல்லா இருக்கு, நீங்க அங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது தெரிஞ்சது. 15 டேஸ்ல இருந்து நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அம்மா அவங்கள எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சைன் இல்ல? ஆமா, ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நாங்க எங்களுக்கு கேட்டவங்க கிட்ட கூட இதை பத்தி ரெஃபர் பண்ணிருக்கோம். இங்க இவ்வளவு பேஷண்ட் வந்திருப்பாங்கன்னு நாங்க கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு எப்படி எல்லாரும் சொன்னாங்களோ அதே மாதிரி நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க, ஃபோன் பண்றவங்க எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நீங்க தைரியமா போய் பாக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். லெஃப்ட் ஷோல்டர் வேலை செய்யாம இருந்தது அம்மாவுக்கு. அப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஷோல்டர் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ அவங்களோட வேலையெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்க சர்ஜரி பண்ணாங்களா சார் அவங்க? இல்ல இல்ல, அது பண்ணல. அது வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, முதல்லயே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் லைஃப் ஸ்பானுங்கிறது ஹாப்பியா இருக்கு. இப்போ நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல? ஆமா, டாக்டர் அப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க இந்த ஸ்டேஜ்ல கூட்டி வந்தா நாங்க என்ன பண்ண முடியும், இதுமே கூட்டி வரது பிரயோஜனமே இல்ல, நீங்க வீட்லயே வச்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையா சொல்ல போனா அவரு கடவுள் மாதிரி சொன்னாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்ப நல்லாவே இருக்கு. சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவாவது புனர்ஜனோட யூடியூப் சேனலை பாத்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் அது வரைக்கும் எதுவும் பார்க்கல. எப்பவுமே சர்ச் பண்ணது இல்லையா? எப்பவும் நான் சர்ச் பண்ணது இல்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் சர்ச் பண்ணி பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்த பிறகு தான் கீழ கொஞ்சம் பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் மேல வந்து கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன். அப்புறம் தைரியம் வந்துச்சு. டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 15 டேஸ்ல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. ஓகே சார், மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகேங்களா? பெட் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல ஃபுல் டீடைல்ஸ் வரும் இல்லையா? வந்த பிறகு நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.